டேஸ் தி டெய்லி. 6 மாதம் ஆகுது, ஆனா இன்னும் பதவி கொடுக்கல அப்படினு விஜயதாரணி அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க. ஒரு கட்சியுடைய மூத்த தலைவரா நினைக்கிறேன். சகோதரி விஜயதரணி வந்து ஒரு கட்சியில் இணைந்தவுடன் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது இயல்புதான். ஏன்னா ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கீகாரத்தை அந்த கட்சி கொடுக்கும். கட்சியில் சில நேரங்களில் உடனே சில அங்கீகாரங்கள் கிடைத்துவிடும், சில நேரங்களில் சில காலதாமதம் ஆகலாம். காலதாமதம் என்று நான் சொல்ல மாட்டேன், சில காலங்கள் ஆகலாம். அதனால சகோதரி விஜயதரணி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் எங்களுக்கு எல்லோரும் சொல்லிக் கொடுத்திருப்பது நாடு முதல், கட்சி இரண்டாவது, சுயம் மூன்றாவது. ஆக எல்லோருக்குமே அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது, அதுவும் பெண்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும். இன்னொரு தலைவரின் சொற்பொழிவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அவர் அவர்களுக்கு என்று ஒரு பாணி இருக்கும் பேசுறதுல. நான் மேடையில இருக்கேன், கட்சியிலயும் நான் தான் இருக்கேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கணும், அது அவர் இல்ல, அது அதாவது சொல்றேன், அவர்களுக்கு என்று ஒரு பாணி இருக்குது, அதை நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா சரி. என்னை பொறுத்த மட்டில் நான் என்ன பேசினேன் அப்படின்றத வேணா சொல்லலாம். அது எங்க அவரு பாஜகவின் மாநில தலைவர், அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும், அது அவரோட பாணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். என்னை பொறுத்த மட்டில் தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் அது கொடுக்க வேண்டும் என்பதை எனது கருத்து. அதாவது நான் மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு தலைவருக்கு எதிர்கட்சி தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மாநில தலைவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்றால் அது அவரது பாணி என்று கடந்து சென்று விடுவேன். மற்ற தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கோரிக்கையாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து. அதாவது அவர் மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, முடிவெடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது. பின்பு அது விவாதங்களுக்கு உட்படுத்தப்படலாம், பல பேரின் கருத்துக்கள் கேட்கப்படலாம். அதனால ஒரு மேடையில் மட்டுமே அது முடிவு செய்யப்படுவது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் அது சரியா என்பது எனது கேள்வி. ஆனால் இதை வச்சு உடனே அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எனது அனுபவம் வேறு, அவரது அனுபவம் வேறு. நானும் அதே கட்சியில் 5.5 வருடம் மாநில தலைவராக இருந்தவள் தான். அதனால அவரின் கருத்துக்களை அவர் அழுத்தமாக சொல்கிறார். ஆனால் கட்சி ரீதியாக மற்ற தலைவர்களின் கருத்து, நிர்வாகத்தின் கருத்து, இவையெல்லாம் பின்னால் கேட்கப்படும். அதில் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வரலாம். அதனால இன்று அவர் கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு மாநில தலைவர் ஒரு கருத்தை கேட்டால் அந்த கால பொழுதில் அதை ஏற்றுக்கொள்வது தான் ஒவ்வொரு கட்சியின் காரியகர்த்தாவின் முடிவாக இருக்க முடியும். நான் இப்போ ஒரு சாதாரண காரியகர்த்தா தான், அதனால் இப்போ அவர் கருத்துக்கு மறுத்து பேச முடியாது. வருங்காலத்தில் பல விவாதங்கள் வரலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும், அதுதான் ஒற்றை குறிக்கோளாக எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கப் போகிறோம் என்பதும் எங்களது குறிக்கோளாக இருக்கிறது. ஆக நாங்கள் 1 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பது தான் இப்பொழுது எங்களது குறிக்கோள். இதில் கூட்டணியை பற்றி இப்போ விவாதம் நடத்தி அதில் நாங்கள் கவனத்தை திசை திருப்ப விரும்பவில்லை, கவனத்தை சிதறடிக்கும் விரும்பவில்லை. இன்னும் செப்டம்பர் 25 வரை எங்களது முழுவதுமான கவனம் உறுப்பினர் சேர்க்கையில் தான் இருக்கிறது என்பது எனது கருத்து. இப்போதைக்கு அதற்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க தெலுங்கானால. தெலுங்கானா ஆலமரத்துக்கு ஆலமரம் சொன்னாங்க, அந்த ஆலமரமே சாஞ்சுதான் போச்சு. ஆந்திரால இன்னொரு ஆலமரம் சாஞ்சு போச்சு. அதனால அரசியல்ல வந்து ஆலமரம் இது அசைக்கவே முடியாது, விழுதுகள் உள்ள மரம் இது விழவே விழாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதை விட விழுதுகளை கொண்டு ஆலமரமாக மற்ற கட்சிகள் வந்து கொண்டிருக்கலாம். சகோதரர் ரஜினிகாந்த் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார், சுனாமியே உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. அதாவது அவர் சொன்னது, சன் டிவி தம்பிங்க இருக்கீங்களான்னு தெரியல, கலைஞர் டிவி இருக்கீங்களான்னு தெரியல, திருப்பி திருப்பி அதை போட்டுட்டு இருக்கீங்க, அதை என்ட்ராஸ் பண்றீங்க அப்படியே. பாவம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், துரைமுருகன் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எப்படின்னா இப்போ ஓமந்தூரார் கல்லூரி இருக்குதுல்ல, அந்த வளாகத்தில் துரைமுருகன் அண்ணன் வீட்டு முன்னால் மணல் அடித்து போட்டிருப்பாங்க. அப்போ கதிர் ஆனந்து, நாங்கள்,
ரகுமான்கானோட பையன் சுபீர் ஆனந்த் இவங்கெல்லாம் உட்காந்து மணலில் விளையாடிட்டு இருப்போம். ஆக அந்த அளவிற்கு சீனியர். அவர் வீட்டு முன்னால் மணலில் கபடி விளையாடி மணல் எடுத்து விளையாடின நான் ஒரு கட்சியின் தலைவராகி ஆளுநராகி ரெண்டு மாநிலத்திற்கு திருப்பியும் கட்சியை பலப்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கேன். அப்போ அவர் எவ்வளோ சீனியர். ஆக அப்படிப்பட்ட சீனியர் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது, ஆசிரியராக தான் இருந்திருக்கணும். இதனால் தான் வாரிசு அரசியலை வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிறோம். கட்சிக்கு கடுமையாக உழைத்த அண்ணன் துரைமுருகன் ஸ்டாலினுக்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து உதயநிதிக்கு கீழ்ப்படிதலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று உதயநிதி சொல்கிறாரு, அண்ணன் துரைமுருகனோட கருத்தெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாமா? அப்போ ரஜினி கருத்தை சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா? அதனால் பாவம் துரைமுருகன் அண்ணன், டிஆர் பால் அண்ணன் பாவம், அவர் மூஞ்சிலே சிரிப்பை நான் பார்க்கல. ஏன்னா அவங்களாம் ரொம்ப சீனியர், அவர்கிட்டருந்து பிடுங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு. டிஆர் பால் அண்ணனுக்கு தான் நாடாளுமன்றத்தில் தலைவர் பதவியை கொடுத்துருந்துருக்கணும், அதை பிடுங்கி கனிமொழிகிட்ட கொடுத்தாச்சு. இப்போ துரைமுருகன் அண்ணனுக்கு வர வேண்டியதை பிடுங்கி ஸ்டாலின்கிட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதற்கு மில்ல சீனியர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க, அவங்கள்து பிடுங்கி இப்போ உதயநிதிக்கு கொடுக்க போகிறாங்க. ஆக ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, கனிமொழி உதயநிதி. அதில் வந்து தயாநிதி மாறனுக்கு என்ன சிரிப்பு தெரியுமா? நான் பார்த்தேன், என் தொலைக்காட்சியில் பார்த்து சிரிப்போ சிரிப்பு. ஏன்னா அப்படியே சீனியர்ஸை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்களாம். அதனால் இது தப்புப்பா. கட்சியின் உழைத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்னைக்கு இதை சிந்திக்க வேண்டும். பாஜகவின் உறுப்பினர் சேர்ப்பை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதில் சீனியர்ஸ் எல்லாம் எங்கள் கட்சியில் மரியாதை கொடுப்பாங்க. அதனால் தயவுசெய்து எங்களோட உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் சார், கோபாலபுரத்து கோபாலை நான் கும்பிட்டு விட்டு வந்து விட்டேன். இதுதான் ஜனநாயகம். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வீட்டு முன்னாலே நின்று அவர்களை விமர்சனம் செய்யும் அளவிற்கு பாரத தேசத்தில் ஜனநாயகம் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இதே வீட்டிலேருந்து பூஜைக்கு பொருட்கள் போனதையும் நான் பார்த்துருக்கிறேன். இந்த வீட்டுக்காரங்க சாமி கும்பிட்றதையும் நான் பார்த்து கொண்டிருக்கேன். அதுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, அண்ணன் ஸ்டாலின் குடும்பத்தின் நம்பிக்கையை மதிக்கும் அளவிற்கு நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை மதிக்க மாட்டேன்கிறார் என்பது எனது கருத்து. Taste the daily.